श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இதுவரையும் இந்திரியங்கள் 11 அப்படின்னு நிரூபிச்சாச்சு. இப்போ 11ல 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு அந்தரிந்திரியம், உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியம் 1, 11 அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சாதிச்சுட்டார். தஸ்மாத் ஏகாதசேந்திரியாணி அப்படின்னு சொல்லிட்டார். அது அதுவும் நிகமவித்தக வேத உட்பன்னர்கள் அவெல்லாம் சாதிச்சது இது அப்படின்னு முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல சாங்கியாலோ பாதஞ்சல யோகி யோக சாஸ்திரஜாலோ அவ சில ஆக்ஷேபம் பண்றாள். அந்த விஷயத்த இப்ப சாதிக்க போற. அதாவது மனசு இந்திரியம் 1 அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அதையே 1ஆ ஒத்துக்கணும், அதை 3ஆ ஒத்துக்கலாமே. மனசு இந்திரியம் அப்படிங்கிறது 3தான் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா சாங்கியால். அவன் ஏன் அது மாதிரி ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, 3 விதமா மனசு பிரியுங்கோ அப்படிங்கிறா. எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா, அந்தக்கரணம்னு 1, மனசுன்னு 1, புத்தின்னு 1. அந்தரிந்திரியம் 3 விதமாக இருக்கு. அது அந்தக்கரணம்னு 1, அத அகங்காரம் அப்படின்னு சொல்ற. அடுத்தது மனசு அப்படின்னு 3 சொல்ற. அதே மாதிரி புத்தி அப்படின்னு அவ சொல்ற. இந்த மாதிரி 3 விதமா இருக்கட்டும். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம எந்த விஷயத்திலையும் நிர்ணயம் பண்ணணும், இது இவ்வளவுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். இந்த நிச்சயம் பண்ற ஞானம் புத்தி இருக்க பாருங்க, அதுக்கு அத்தியவசாயம் அப்படின்னு பேர். திருட ஞானம், திருடமான ஞானம். அந்த திருடமான ஞானம் வர்றதுக்கு மனசுல நிர்ணயம் ஆகும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி லோகத்துல அகம் அகம் நான் அப்படின்னு சொல்ற மாதிரியோ அந்த அபிமானம் வரணும். அதுக்கு காரணமான இந்திரியத்துக்கு பேரு அந்தக்கரணம், அகங்காரம் அப்படின்னு இத 2ஆவதா சொல்றாங்க. 3வது சித்தம் அப்படின்னு 1 சொல்ற. அந்த சித்தம், அதாவது மனசுன்னு 1, சித்தம்னு 1. சாங்கியால் சொல்றது புத்தி, அந்தக்கரணம், மனசு. யோக சாஸ்திரஜால் சொல்றது பாதஞ்சல யோகம் தரிசனம்ன்றமே அவ சொல்றது சித்தம்னு 1. இப்ப இந்த மனசுன்னு சாங்கியால் ஒத்துட்டா பாருங்க, அதுக்கு எதுக்கு ஒத்துக்கிறா அத அப்படின்னு கேட்டாக்கா, நாம சங்கல்பம் பண்றோம் பாருங்க, இத பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணிக்கணும்னு மனசுல ஒரு சங்கல்பிச்சுக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எது அப்படின்னாக்கா மனசா இருக்கட்டும். அதுக்கு மனசு இந்திரியம் பேரு. இதுவரையும் சாங்கியால் சொன்னது 3, புத்தி, அகங்காரம், மனசு. புத்தி எதுக்குன்னாக்கா நிச்சயம் பண்றது, அத்தியாவசாயம். நிச்சயம் பண்ணக்கூடிய இந்திரியம் அந்த இந்திரியமானது புத்தி. அதே மாதிரி அகம் அப்படின்னு ஒரு அபிமானம் வந்து பாருங்க, அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய இந்திரியம் அது என்னது அப்படின்னாக்கா அகங்காரம், அந்தகரணம் அப்படின்னு அவ சொல்றாரு. அந்த மாதிரி சங்கல்பம், நாம பண்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பம். கல்யாணம் காட்டின சங்கல்பம்ன்றது அர்த்தம் இல்லை. பொதுவா எந்த காரியம் பண்ணணும்னாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது இல்லையா, அந்த சங்கல்பத்துக்கு காரணம் மனசுங்கிற இந்திரியம். இப்படி 3 விதம். அதே பாதஞ்சலியா விசாரத்தில் இந்த மூணு இருக்கட்டும். நாலாவது ஒண்ணு இருக்கு, சித்தம் அப்படின்றா. சித்த சமாதின்னு அவ சொல்ற என்னன்னாக்க சிந்த பண்ற பங்கம் ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும். எதுவும் நினைக்காத சமயம் எதுவுமே கிடையாது. இப்பதான் திருமண சேஷ்வர அடியான் காஞ்சிபுரத்துல திருமண சேஷ்வர அற்புதமான பெருமாள் வேணுகோபாலன் சாத்துக்குடி 6 வருஷம் இன்னைக்கு நவராத்திரி வேணுகோபாலன் சாத்துக்குடி பக்கத்துல பிராட்டி எழுந்துள்ளா பிறந்தேவி தாயார் தனிக்கோயில் நாச்சியார் இங்க பெருமாள் 2 பேரும். இங்க ஒரு சுவாரஸ்யம் உண்டு. பொதுவா தாயார்னாலே கொஞ்சம் இது இருக்கும், அடக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பிறந்தேவி தாயார் நான் மகாதேவி அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு காம்பீரியத்தோட வருவார். பெருமாள் அவர் தனியே அழகா எடுத்து விடுறார். வேணுகோபால் நச்சே அந்த மாதுரியம் வந்துடுறது. என்னைக்கும் மிடுக்கு இருக்கும் பெருமாளுக்கு. இன்னைக்கு அந்த வேணுகோபாலன் சாத்துப்படி ஆகிவிட்டதுனால பெருமாள் குழஞ்சு குழஞ்சி எழுந்து விடுறார். ரொம்ப அழகா இருந்தது. இதுல இந்த மனசு அதுலயே செலுத்தணும் தான் பார்க்கணும். ஆனாலும் கூட பேச்சு என்ன பண்றா பேரன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த சிந்தையானது ஓடுறது. ஆனா அந்த மனத்துல பதுங்கி விட்டு நிஜமா அவன் யோகி இல்ல, பெரிய பக்தன் இல்ல, ஆனால் அடைய நாங்க போய் சேவிக்கிட்ட மனதுல அந்த வேணுகோபாலன் சாத்துப்படியும் அவர் சாத்தின் இருந்த திருவாபரணங்களும் அந்த புல்லாங்குழலும் மயில் பேலியும் பசுமாடு ஒண்டிதான் வரல இது எல்லாம். அதே பிரம்மோத்சவத்துல 6ஆம் உற்சவத்துல பின்னாடி பசுமாடு அழகா இருக்கும். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது இன்னைக்கு அது இல்லை பார்த்தேன். அதே மாதிரி தாயாருடைய திருக்கோணம் ஆச்சரியமா இருந்தது சேவிக்கிறதுக்கு. அதெல்லாம் மனசுல அப்படியே நிலைச்சு நிக்கிறது. அப்படியே அது சேவிச்சுட்டே வந்தேன். இதுக்கு சேவிச்சுட்டு ஓடிக்கிறேன். இவட 2 குழந்தைகள் பேரன் பேசி வந்திருக்காங்க. இங்க அங்க விட்டுட்டு நான் இங்க பாடத்தை இது பண்ணிட்டு தப்பன ஒரு ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீ குழந்தைய பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். மனத்துலாம் அந்த பெருமாள் தாயார் தான் அப்படியே ஓடிண்டே வந்தது. அத்தியவசாயம் வந்தது, நான் சேவிச்சேன் அகங்காரம் வந்தது. அதே மாதிரி இந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்தது. கூடவே அந்த குழந்தைகள் என்ன பண்றது ஒரு சிந்தனையும் வந்துருக்கு. இந்த மாதிரி 4 விதமானது இருக்குது. எல்லாருக்கும் அனுபவம். என்ன காட்டிலும் உங்களுக்குலாம் இன்னும் நல்ல அனுபவம் வரும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கிற பக்தி என்ன எனக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து தன்னடக்கிறத சொல்லல, அதிசயோக்தியும் இல்லை. அவ்வளவு பக்தி எல்லாருக்கும். அப்படி நல்லா சேவிப்பீங்க. அற்புதமான சேவை. பெருமாளை சேவிக்கிறதும் பாகவதாரோட சேர்ந்து சேவிக்கிறதும் அவ்வளவு நல்லா இருந்தது. எத்தனை சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்துருச்சோ, பெரியவாள்லாம் வந்துட்டா. எல்லாரும் படிச்சு 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 வெளிச்சு விட்டுன்னு இருக்கா, பட்டுப்பட்டு விட்டுன்னு இருக்கா. குழந்தைகள்லாம் அழகா அழகான மாதிரி வருது. அதெல்லாம் இங்க நல்லா ரசித்து சேவிக்க முடியும். தேவபெருமாள் சந்ததியில எல்லா ஊர்லயும் உண்டு. இந்த ஊர்லயும் சேவிடமா இருக்கு. அதெல்லாம் சேவிச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த சிந்தனைன்றது வேற இதுலயும் போயிட்டே இருக்கும். சிந்தனை எந்த விஷயமா இருந்தாலும் இதையாவது ஓடிட்டு இருக்கும். இதுதான் யோக சாஸ்திரம் சித்தம் அப்படின்னு சொல்றா. சித்தம்னு அதுக்கு பேரு. அதனால 4வது ஒண்ணு உண்டு அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னாக்கா இந்த சித்தம் இருக்கு பாருங்க, அது சமாதி உண்டாகும். சித்தத்துல சமாதி உண்டாகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனை வந்து அளவாயக்கூடாது, அளவாயக்கூடாது. இப்ப அப்படின்னா எப்பொழுதும் இந்த பெருமாள் விஷயமாவே வந்துட்டு இருக்கணும். இங்கேருந்து போகச்சே தேசிகன் யாழி வாகனத்துல கோபுரவாசல் வந்து எழுந்துள்ளார். அவர் தேவ பெருமாள் தாயார் 2 பேரும் 100 கால் மணி நேரத்துக்கு அப்படி திரும்புவாங்க. திரும்புற பரியந்தம் அங்கேருந்து நகர மாட்டார் தேசிகன். அதனால அங்க நல்லா சேவிச்சுட்டு உள்ள போனோம். அப்புறம் 5 நிமிடம் 10 நிமிடம் காத்துட்டு இருந்தோம். பெருமாள் தாயாரும் புறப்பாடு ஆயிடுச்சு. அழகா வான வேடிக்கைகள், மத்தாப்பு, அலங்காரம், பாகவதம், சாமரம், வசத்தாலேயே ஒரு குப்பம் மாதிரி போடுவோம் அழகா. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அந்த எழுந்துட்டு இருக்க பெருமாள். அதெல்லாம் சேவிச்சோம். இப்போ இந்த சித்த சமாதி வந்தாதான் பெருமாள் மனசுல நிற்பார். சித்த சமாதி வரலன்னாக்கா பெருமாள் மனசு எதுவுமே நிக்காது மனசுல. அதனால இந்த சிந்தை இருக்குதே, அந்த சிந்தை வரத்துக்கு மூல காரணமே மனசனுடைய அந்த அந்தரிந்திரியங்கள் பண்போம். அதுல சித்தமும் ஒண்ணு இருக்கு. அதுதான் மூல காரணம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. அந்த சித்த சித்தத்தை வந்து அடக்கணும். அதுக்கு சித்த சமாதின்லாம் அவர் சொல்ற. ஆகையினால இந்த மாதிரி நாலு இருக்கட்டமே, நாலு இருக்கட்டமே. அதனால அந்தரந்திரியம் ஒண்ணும் ஏன் சொல்றேன், அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், இந்த அந்தரந்திரியம் நாலு விதம். அதனால அஞ்சு அஞ்சு நாலு 14 இந்திரியங்கள் சொல்லலாமே. ஏன் அதை அங்கீகரிக்கிற நீங்க? அதனால இதுதான் சரி அப்படின்னுட்டு சாங்கியாலும் பாதஞ்சல யோக தரிசனக்காரர்களும் கேள்வி கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற? அந்த மாதிரி நீங்க சொல்றது தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்கா, இது வந்து ஸ்ருதியதாமே எங்களுக்கு ஸ்ருதிய சொல்லணும். நீ வந்து வேதத்தை வேதம் இல்லாம நீ எதை சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேதம் என்ன சொல்றதோ அதைதான் நாங்க அங்கீகரிப்போம். வேதம் சொல்லாதது நாங்க எப்படி ஒத்துப்போம்? வேதம் சொல்லட்டும். ஏற்கனவே நாங்க சொன்னோம், இந்திரியாணி தசைகஞ்ச அப்படின்னுட்டு ஆத்மீக காதலா அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் காமிச்சிருப்போம். இப்படி காமிச்சதுனால இந்திரியங்கள் 11ன்றதுக்கு ஸ்ருதி இருக்கு, அந்த மாதிரி ஸ்மிருதி இருக்கு. ஆகையினால 11 அப்படின்னு சாதிச்சுட்டோம் நாங்க. ஆனா நீ இப்ப சொன்னோ அந்த இந்திரியம் 4 வகைப்படும் அப்படின்னு சொன்ன. அந்த 4 வகைப்படும் அப்படின்றதுக்கு பிரமாணம் காமி, ஸ்ருதி பிரமாணம் காமி அப்படின்னு நாம கேட்கிறோம். அவாதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க, சுபாலோபனிஷத்துல ஒரு வாக்கியம்லாம் இருக்கு, மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு அங்க இருக்கே. நாங்க ஒன்று என்ன சாங்கியாலாம் ஆஸ்திக தரிசனம் தான். ஏன்னாக்கா இது ஒத்துக்கிறாவா, உபாதான காரணம் அதெல்லாம் ஒத்துன்னு இருக்காவா? அது மட்டும் இல்லாம வேதத்துல சொன்னதை ஒத்துக்கிறா, 3 பிரமாணங்கள் அவ ஒத்துன்னு இருக்கா, பக்காரியவாதத்தை ஒத்துன்னு இருக்கா, சுதப்பிராமான்யவாதத்தை ஒத்துன்னு இருக்கா. அதனால அவள்லாம் ஆஸ்திகால் தான், ஆஸ்திக தரிசனால் தான் தரிசனம் சேர்ந்தவா அப்படின்னு தான் சித்தாந்தம். அதனால அந்த ஸ்ருதி மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு சுபாலோகத்தை சொல்றதே, அதனால ஸ்ருதிய சொல்றதே. ஸ்ருதிய சொல்றதுனால அவைகள் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால இவைகள் இருக்கட்டுமே அப்படின்னாக்க, எதுக்கு இறுதி நல்ல சமாதானம் சாதிக்கிற? தவிர தத்துவங்கள் இருக்கு, அதை நாம ஒத்துக்கிறோம். ஏன்னா லோகத்துல பிரயோகம் இருக்கு, அகங்காரம் மனசு புத்தி சித்தம் அத்தியவசாயம் இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கு. இந்த பதங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிதான் ஆகணும். அதனால அந்த தத்துவங்கள் இல்லைன்னு நாங்க சொல்லல, இல்லைன்னு நாங்க சொல்லல. பின்ன என்ன சொல்ற அப்படின்னா, தனியா இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ, தனியா இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். தனியா 4 இந்திரியங்கள், இது புத்தி அகங்காரம் மனசு சித்தம் அப்படின்னு 4 இந்திரியங்கள் தனியா அந்தரிந்திரியங்கள் இருக்கின்றன அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். அது கிடையாது. என்னன்னா அந்த தத்துவங்கள்லாம் இருக்கு, அவைகள்ல இந்த தனி இந்திரியங்களா நீ சொல்றதுதான் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் நாங்க தான் சொன்னமே, அத்தியாவசாய புத்தியம் உண்டாகணும் அப்படின்னாக்க அதுக்கு அந்தரந்திரத்துல புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது தேவை. அமாரி நான் அப்படிங்கிற அபிமானம் வரணும், அதுக்கு அகங்காரம் தேவை. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கணும்னா அதுக்கு மனசு வேணும், சிந்தனை பண்றதுக்கு சித்தம் வேணும். இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே, அதனால இந்த 4த்தையும் ஒத்துக்கலாமே. அதனுடைய காரியங்கள் இருக்கு, நீ கண்ணால பார்க்கணும், அதனால சக்ஷரேந்திரியம், காதால கேட்கணும், சுரோத்திரேந்திரியம், நீ வரிசையா சொன்னீங்கன்னு அந்த மாதிரி 4 காரியங்கள். அகங்காரம் அகம் அப்படிங்கிற அபிமானத்துக்கு அகங்காரம் வேணும், அந்த மாதிரி சங்கல்பம் பண்றதுக்கு மனசுன்னு ஒண்ணு வேணும். அந்த மாதிரி அபிமானம் அத்தியவசாயம் அது வர்றதுக்கு புத்தி வேணும். இப்படி நாங்க சொல்றோம், இதுவும் காரியம் தானே. இது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா லோகத்துல அது இருக்கே அப்படின்னாக்க. அதுக்கு சுவாமி சமாதானம் என்னன்னாக்க, இதெல்லாம் இருக்கு, இத மனசுடைய ஒரு செயலாக சொல்லிட்டு போகலாம். அதாவது பல கற்பனைகளை காட்டிடும் ஒரே ஒரு கற்பனை, ஸ்ருதி சித்தமான கற்பனை, அதுவே போதும். எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல கற்பனைகள் நீ பண்ணணும். இப்போ ஏன் பல கற்பனைகள் சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்ப வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு, சந்தேகம் வருது இல்லையா? அது மரமா மனுஷனா, தானுருவா புருஷோவா அப்படின்னு சந்தேகம் வரும். இது மனுஷனா அல்லது மரமா அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வந்ததுன்னாக்க அதுக்கு ஒரு இந்திரியத்தை கல்பியன். நீ ஒவ்வொரு உணர்ச்சி, நம்ம மனதுக்குள்ள என்னென்ன உணர்ச்சி வருதோ, அகம், சங்கல்பம், அத்தியவசாய புத்தி, இப்படி சிந்தனை, இப்படிலாம் சொன்னீங்க இல்லையோ, ஒவ்வொன்றும் அது மாதிரி எத்தனை உணர்ச்சிகள் நமக்கு உண்டாகிறது. வெக்கம் உண்டாகுது ஒருத்தனுக்கு, வெக்கம் வந்ததுன்னா கோபம் உண்டாகுது ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு சந்தோஷம் உண்டாகுது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்து கற்பிச்சுட்டே போவையா நீ? ஏன்னா இப்படி சொல்லிட்டே போனா எத்தனை இந்திரியங்கள் கற்பிக்கிறது? ஒரு மனசுன்னு ஒரு இந்திரியம், அதுலயே இவைகள்லாம் அடங்கிடுறதுன்னு சொல்றது அழகா இருக்கா? அல்லது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்கா? இத மாதிரி எதுக்கு நீ கற்பிக்கணும்? பல கற்பனைகளை காட்டிடும் ஒரு கற்பனையும் சரியா இருந்தே. பல கற்பனை காட்டிடும் ஒரு கற்பனையே போர்வே. ஏன்னா நீ பல கற்பனைகள் சொன்னியானாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் நாங்க கேட்கறதுதான் நீ சொல்லணும் பதில். அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ உணர்ச்சிகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் கற்பிச்சுட்டே போறேன் அப்படின்னு நீ சொன்னேனாக்க அப்போ இத மாதிரி விபரீதம் வந்துருமே. அதனால இதை எதுக்கு நீ அப்படி சொல்லணும்? அது மாதிரி கற்பிக்காது. நீங்க இது கொத்திமூல சுவாமி இன்னும் அற்புதமா போட்டு போறேன். முதல்ல ஸ்ருதியே இல்லைன்னு சொல்லிட்டாரு சுவாமி. இல்லையே, சுபாலோகனத்துல இருக்கே அப்படின்னா இருக்கு, ஆனால் தனி இந்திரியங்களா வச்சுக்க வேண்டாம், தனி தத்துவங்களா வச்சுக்கலாமே தவிர்த்து தனி இந்திரியங்களா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஆனாலும் கூட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியம் இருக்கே, அலங்காரத்துக்கு ஒரு காரியம், புத்திக்கு ஒரு காரியம், எப்படி இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாக்கா, காரியம் இருக்கு, காரியம் இருக்குன்றதுனாலேயே தனி இந்திரியம் ஆகாது. அது தனி இந்திரியம் ஆகாது. ஏன் அது ஆகாதுன்னாக்கா, மீதி விஷயத்துக்குலாம் சந்தேகம் உண்டாச்சுன்னாக்கா அதுக்கு ஒரு இந்திரியம் கற்பிக்கணும் மனசுல. அது மாதிரி வெக்கம், ரோஷம், மானம் எத்தனை இருக்கு நமக்குள்ள, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இந்திரியம் கற்பிச்சுட்டே போனாக்கா எங்க போய் முடியாது? அதனால எத்தனை இந்திரியங்கள்னு சொல்லுவேன். நீ 4 சொன்னா நான் 4 சொல்லுவேன், நான் 4 சொன்னா நீ மேல 4 சொல்லுவேன், இப்படி போயிட்டே இருக்குமே. அதனால இது சொல்லக்கூடாது. சரி, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுஞ்சா அப்ப அது பதில் என்ன சொல்லுவேன்? ஆனா லோகத்துல இருக்கு, இத மாதிரி லோகத்துல இத மாதிரி இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஒவ்வொன்று இருக்குது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, இதெல்லாம் செயல்கள், மனதனுடைய பலவிதமான விருத்தி, விருத்தி அப்படின்னு சொல்றாரு. அது உதாரணத்துக்கு சொல்றாரு. சொல்லும் பொழுது பஞ்சவர்த்தி மனம் சொல்லும் பொழுது பயம், ஞானம் எத்தனை பாருங்க, காமம், சங்கல்பம், விதிகிப்தா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதி, அதிருதி, பத்தும் சொல்றீங்க. இந்த 10 சொல்லி ஏதம் மனையேவ அப்படின்னு சொல்லிட்டேன். இது அத்தனையும் மனசுதான் அப்படின்னு பஞ்சவர்த்தி மனோவை வியபதிஷ்யதே அப்படின்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. எம்பெருமானால் உதாரிக்கிறார். இப்படி உதாரிக்கிறதுனால அதனாலேயே நமக்கு தெரியுது எல்லாமே இந்த மாதிரி மனசனுடைய செயல்கள் தான் இவைகள். மனசனுடைய செயல்கள் இவைகள். அந்த செயல்களை விட்டுட்டு தனியா உனக்கு எதுக்கு கற்பிக்கணும், எதுக்கு கற்பிக்கணும்? அதனாலதான் இதுல சப்தகத்தியானத்தையும் சுவாமி பெருமானார் பார்த்திருக்கார். அதாவது இந்த இந்திரியங்கள்ல 11 தான் இந்திரியங்கள். நீங்க 14 அப்படின்லாம் சொல்லிட்டு போனாக்கா அதெல்லாம் மனோவிற்த்தி பேதம்தான். மனோவிற்த்தி பேதம்தான். அதெல்லாம் மனதனுடைய விற்த்தி பேதம். விற்த்தினா வியாபாரம் அர்த்தம், செயல் அர்த்தம். மனதனுடைய செயல்கள் தான் அப்படி இருக்கு. மனதனுடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல தனி இந்திரியம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அந்த செயல்களை இட்டே இவைகள்லாம் இது பண்ணிட்டு போயிடலாம், சமாதானம் சொல்லிடலாம். அதனால இப்ப என்ன எடுத்தோ 11 இந்திரியங்கள் தான். அதுக்கு மேல இந்திரியங்கள் கிடையாது. அப்படி இருக்கே சுபாலோபன இடத்துல 4 சொல்றதே அப்படின்னு சொன்னாக்க அந்த 4 கூட 4 தத்துவங்களா ஒத்துக்கலாம். 4 மனோபாவங்கள் இருக்கு. ஆனால் அது 4 தனி இந்திரியங்கள்னு அங்கீகரிக்க வேண்டாம். 4 தனி இந்திரியங்கள் அவைகள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது சொன்னாதான் தகராறு. சரி, அதெல்லாம் என்னதான் நீ சமாதானம் சொல்லுவேன்னாக்கா அதெல்லாம் மனோவிற்த்திய விஷயங்கள், மனோவியாபாரங்கள். மனோவியாபாரத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்றது அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இதெல்லாம் சேர்ந்து உள்ளது. அதனால இப்படியே நீ ஒற்றன் போனேன்னு சொன்னீங்கன்னாக்க இப்ப 10 சொன்னோம். 10 காமஹா சங்கல்பா அப்படின்னா வரிசையா வரணும். இது அத்தனைக்கு நீ இந்திரியங்களா ஒத்துக்கணும். அப்போ ஏற்கனவே 10 இந்திரியம், 20 10 அப்படின்னு 20 25 போயிட்டே இருக்கும். லோகத்துல சுலபமா சித்திக்கிற விஷயத்த பலவாக கற்பனை பண்றது அப்படிங்கிறத சாஸ்திரகாரால் அங்கீகரிக்க மாட்டார். அது எல்லா சித்தாந்தத்திலையும் அப்படிதான். அதிக கற்பனை கூடாது. அதிக கற்பனை கூடாதுன்றதுனால இந்த வாதம் தவறானது. அவங்க சாங்கியம், கபிலர் சொல்ற சாங்கியமோ அல்லது பாதஞ்சலி யோக தரிசனமோ இவைகள்லாம் எந்த விதத்தினாலையும் சரியாகவே அமையாது. நமக்கு தேவையில்லாது. அதனால இது நமக்குன்னு இல்லை, யாருமே ஒத்துக்கிறது இல்லை. வைசேஷிகன் என்ன பண்ணா 6 தான் இந்திரியங்கள், இன்னொருத்தஞ்சொன்னா 8 தான் இந்திரியங்கள் சொன்னான், இன்னொருத்தஞ்சொன்னா 14 அப்படின்னு சொன்னான். ஆனால் சூத்திரக்காரரோ 11 தான் சொல்லணும். 6 இல்லை, 8 இல்லை, 14 இல்லை. நியூனவாதமும் வேண்டாம், அதிகவாதமும் வேண்டாம். நியூனசங்கியாவாதமும் அதிக சங்கியாவாதமும் தேவையில்லை. எல்லாமே எது ஸ்ருதி சித்தமோ, எது ஸ்மிருதி சித்தமோ, எது யுக்தி சித்தமோ அதை நம்ம ஏத்துக்கணும். அது 11 தானே தவிர்த்து பல இல்லை, பல கற்பனைகள் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தையே சேவிக்கலாம். சாங்கைஹி த்ரேதோக்தம் அந்தக்கரணமிஹ மனோ புத்யஹங்கார பேதாத் சித்தம் சான்யே சதுர்த்தம் விதுஹ உபயம் அசத் தாத்ருஷ ஸ்ருத்யபாவாத் தத்தத் தத்வோக்தி மாத்ரம் நஹி கரணவிதாம் ஆஹ ப்ளத்திஸ்து குர்வி உத்யாத்யாக்யா நிரூடா வஜிதிஹ மனசஹ வ்ருத்தி வைசித்ரிய மாத்ராத் அப்படின்னு சாதிக்கிறார். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா ஒரு ஸ்லோகம், 4 வரி ஸ்லோகம். அந்த 4 வரியில இத்தனை விசாரங்களையும் உள்ளடக்கி எப்படி பண்ண முடிஞ்சது? திருக்குழந்தையானவன் சாதிக்கிறது தான் சுமாதம். இது தேசிகன் ஸ்லோகம்னா, தேசிகன் ஸ்லோகம்னா அப்படின்னு சாதிப்பார் சுவாமி திருக்குழந்தையாண்டவன். அதனால தேசிகன் ஸ்லோகங்கள் சின்ன சின்ன ஸ்லோகத்துல கூட கம்பீரமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். ஸ்ரீமத் ரகசியத்ரைதாரம், தத்துவ டீக்கை, இந்த சர்வார்த்த சித்தி, இத மாதிரி கிரந்தங்களை பார்க்கிறவாள்தான் தெரியும். தேசிகன் தன்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தத்தை சாதிக்கிறார்னு வச்சுக்கோங்க. அதுல அனுஷ்டு ஸ்லோகத்துல குட்டி குட்டியா சகத்தை நாம சொல்றேன். அந்த மாதிரி அனுஷ்டு ஸ்லோகத்துலதான் சுவாமி சாதிச்சாகும். அதுக்கு டிடி தாத்தாச்சாரிய சுவாமி ஒரு விஷயம் எழுதியிருந்தார். சின்ன ஸ்லோகம் எதுக்குன்னாக்கா கம்பீரமான விஷயத்த சொல்லணும்னாக்கா சின்ன சின்ன அனுஷ்டு ஸ்லோகத்தினாலும் சொல்றது பெரியவா வழியாகும். அந்த அந்த வழிதான் தேசிகன் இது பண்ணார். இத்தனோட ஸ்லோகத்துல அபூர்வ விஷயங்கள்னா சேர்ந்துடும். அதனால அது தேசம் அது. ஆகவே இப்போ இந்த இது பெரிய ஸ்லோகம் தான், திரகராவர்த்தம். அதுல இத்தனை விசாரங்களையும் உள்ளடக்கி சொல்லிட்டாரு. இஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன ஏன்னா அந்த கரண விஷயத்துல, ஏன்னா போன ஸ்லோகத்துல கடைசியில சொன்னது மனசை வச்சுதான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால மனசை வச்சு கடைசியில முடிச்சார் இல்லையா? பையன் இந்திரியங்கள்னு 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம்னு அந்த இக அந்த அந்த கரணத்துல அந்த கரணம் அது என்ன பண்றது? அந்த கரண விஷயத்துல சாங்கை சாங்கியாளால மன புத்தி அகங்காரம், மனது அகங்காரம் புத்தி எப்படி வேதத்தினால அந்த கரணம் திரேதாவுத்தம் 3 விதமாக இருக்கும் அப்படின்னு சாய்த்த. அந்நே அந்நாக்க பாதஞ்சலாள், பாதஞ்சல யோக தரிசனக்காரர், யோக தரிசனிக்காரன் அவள்னா திரிதிசக 3யும் ஒத்துண்டு சித்தம் இது சதுக்தம் ச மிளித்வா. சித்தம் அப்படின்னா சிந்தனைக்கு காரணமா இருக்கக்கூடியது சித்தம் அப்படின்னு 4வதையும் சேர்த்து மிளித்வா அந்த கரணமானது சதுர்விதம் 4 விதம் அந்த கரணம் இது விதுகு அப்படின்னு அவள்லாம் சொல்றாப்பா. அவ அறிந்து கொண்டிருக்கிறாள். அதனால 11 எப்படி வரும் 14 தான் சரின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் உபயம் அசத்து. இந்த 2 பட்சம் சாங்கியம் சொன்னதும் சரி பாசஞ்சலார் சொன்னதும் சரி ரெண்டுமே அசத்து, சரியானது அல்ல. புதக ஏன் அப்படின்னா தாதிருஷ ஸ்ருத்தியபாவாத் அந்த மாதிரி ஸ்ருதி இல்லவே இல்லை. நீ அந்த கரணம் 4 விதம், அதனால அந்த கரணம் 4 இந்திரியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பஷ்டமான ஸ்ருதி இல்லை, ஸ்பஷ்டமான ஸ்ருதி இல்லை. அதனால இது வராது அப்படின்னு சாய்க்க. உடனே சுபாடோபனிடத்திலையும் பிரஸ்னோபனிடத்திலையும் இருக்குது. என்னன்னா மனது புத்தி அகங்காரம் சித்தம் இந்த 4த்தையும் அங்க சொல்லிருக்காரு. அங்க உபநிடத்திலே இருக்கு, கிருஷ்ணோபனிடத்திலே சுபாடோபனிடத்திலே இருந்து அங்க இருக்கே. அங்க இருக்கிறதுனால அவைகள்லாம் இருக்குதே, அதெல்லாம் இருக்கிறது இல்லைன்னு நீ சொல்லிட்டியே, ஸ்ருதியே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? தாதிருஷ ஸ்ருத்தியபாவாத் அப்படின்னு பதில் சொன்னார் சுவாமி. அதற்கு அவ கேட்கிறா ஸ்ருதி இருக்கே 4 இங்க சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டால அதற்கு சமாதானம் தத்தத் தத்துவானாம் முக்தி மாத்திரம். அந்த அந்த கரண பேதத்தினால் பேதம் இருக்குதே அந்தந்த தத்துவத்தை தான் சொல்லிச்சு. மனசு அகங்காரம் புத்தி சித்தம் அப்படின்றது நாங்களும் ஒத்துக்கிறோம். அதை இந்திரியங்களா தனியா சொல்லல. அந்த கரண விதான் நகி ஆக அந்த கரண விதான்னா பேதம் அர்த்தம். அந்த கரணமானது 4 விதமா இருக்குன்னு நாங்க சொல்லல. அங்க என்ன சொல்லிச்சு? பொதுவா 4 தத்துவங்களை தான் சொல்லிச்சு. மனது புத்தி அகங்காரம் சித்தம் 4 தத்துவங்களை சொல்லித்தே தவிர்த்து இது அந்த கரணமானது 4 விதம் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாதது எதுக்கு நீ சொன்னதா சொல்றேன்? அந்த கரண பேதம் நகி ஆக. அவரும் அதனால என்ன இருக்குன்னாக்கா நாம நிர்தேசம் மனது புத்தி அகங்காரம் தான் இருக்கு, அது அந்த கரணத்துவம் அவைகளுக்கு உண்டு. 4மே அந்த கரணம் தான், அதனால 4 அந்த கரண இந்திரியங்கள் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருந்ததுனாங்க நீ சொல்றதை ஏத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை, அதனால அது உடனே அவ கேட்டா இல்ல இல்ல நிச்சய ஹேது எது எது எந்த எது அந்த கரணம் தேவையோ அது புத்தி. அபிமானம் அகம் அபிமானம் வேணும், அதுக்கு எது ஹேத்துவோ அது அகங்காரம், சங்கல்பத்துக்கு ஹேதுவா இருந்தோ அது மனசு, சிந்தனைக்கு எது ஹேதுவோ அது சித்தம் அப்படின்னு நாங்க அனுமானத்தினால சாதிக்கிறோம். அப்படின்னா அதற்கு பதில் என்ன சாதிக்கிற கிளப்தி குருவி, அது தப்பு. உங்களுக்கு கிளப்தினா கற்பிக்கும், கற்பிச்சுட்டே போனாக்கா கற்பிச்சுட்டு அனுமானத்தினால கற்பிச்சுட்டு நீ சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அது கௌரவம் எவ்வளவு கற்பிக்க முடியும். நீ 4 கற்பிக்கிறேன்னு சொன்னாக்கா அண்ணான்னு சொன்னேன் நான் 10 நாள் கற்பிக்கிறேன். அதை ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தேவையான எந்திரியங்கள் அதை நான் கற்பிச்சுட்டே போவேன். அப்ப கற்பிச்சுட்டே போனா எங்க முடியும்? அதனால மனதுல எங்கேயுமே சுகமான வழியை அதுலதான் போவேன் தவிர்த்து கடினமான பட்சத்தை யாருமே எடுக்க மாட்டேன். அதனால கடின பட்சத்துல பட்சபாதம் பார்க்காது மனசு மனுஷாவுடைய சிந்தனை எதிர போகணும்னாக்கா சுலபமான வழிதான் போகும், லாகவ புத்தி தான் போகும், கௌரவ புத்தி யாருமே புத்தி. இந்த வழியாலே குறுக்கு வழியா போயிடலாம் அப்படின்னாக்கா ஒரு சுத்திக்கு போவாங்க. ஆனா சிரோவயத்துல பிராணாயம் ஏதாவது பண்ணுவாங்க, அதனால அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நீ அப்படி சொன்னேனாக்கா அப்போ சம்சயத்துக்கு ஹேது ஒரு அந்த கரணம். இத மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை நமக்கு தோன்றதோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த கரணம் நீ கற்பிக்கணும். நாங்க அது மாதிரி நாங்கள வந்து கற்பிச்சுட்டே போவோம். அப்படி கற்பிச்சுட்டே போனாக்கா இதை முடியவே முடியாது. சரி, அது மாத்திரம் இல்ல, நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? மனசைவ தேகம் நிர்வாகி, மனசனாலே நிர்வாகம் வந்துட்டேன், மனசனால நிர்வாகம் நாங்க பண்ணி விடணும். அப்படி இருக்கிறது இது எதுக்கு? இது இப்பதான் நாங்க சொன்னோம், காமஹா சங்கல்பஹ தீஹி தீஹி த்ரீஹி திருதிஹி அதிருதிஹி ஸ்ரத்தா அஸ்ரத்தா சர்வம் மனையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது பிரதாரணம் எடுத்து. அதனால என்ன எடுத்தது? எல்லாம் மனதனுடைய வியாபாரங்கள். மனதுல எத்தனையோ வியாபாரங்கள் இருக்கு, அதுல அந்த 10 சொல்லிட்டோம். அந்த 10 தான் திருதின்னு வந்தது, தீஹின்னு வந்தது, எத்தனையோ வந்துட்டு போயிடுச்சு. அதனால சுபாலோக மனசு புத்தி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அங்க வந்து சொல்றதுனால மனோவிருத்தி பேதம் தான், மனோபேதம் இல்லை, மனோவிருத்தி பேதம். ஒருத்தனுடைய செயல் தான் அதிகமா இருக்கே தவிர்த்து அவனே அதிகம் இல்லை. நான் என்னுடைய செயல்கள் நிறைய இருக்கு, அதை விட்டுட்டு எதையோ கற்பிக்கிறது அப்படின்றது தேவையில்லை. அதனால அது வேண்டியது இல்லை. சரி, இவைகள்லாம் வந்து புத்தி தீன்னு இருந்து புத்தின்னு இருக்குது, தீன்னு இருக்குது, அதை வந்து புத்தியை போய் மனோவிருத்தி பேதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ? அதுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, புத்தின்னாக்கா 2 விதமான புத்தி இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, லோகத்துல நமக்கு உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். புத்தி இருக்கா அல்லது இவனுக்கு நல்ல புத்தி உனக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மபூத ஞானம்னு சொல்றது. தர்மபூத ஞானம் தான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம் லோகத்துல. அதே இந்த இடத்துல புத்தி அப்படின்னா அத்தியாவசியம், திருடமான நிஷ்டை, திருடமான மனதுல ஒரு நிர்ணயம் வேணும். அந்த நிர்ணயம் அர்த்தபோதனம் சொல்றது புத்தின்றது. அதனால புத்தியாத்திய ஆக்கியா புத்தி முதலான பேர்லாம் கூட மனசாக விற்பி வைத்தித்திரே மாத்திரம், மனசனுடைய விற்பி செயல் இருக்கே வியாபாரம் இருக்கே அதனுடைய வைத்தித்திரியம் பலவிதமா இருக்கிறது. விசித்திரமான வீடுகள் மனசனுடைய செயல்கள்லாம் விசித்திரமானது. மனம் ஒரு குரங்குன்றா பாருங்க, சஞ்சல புத்தி மாறிண்டே இருக்கும் மனசு. அந்த சஞ்சல புத்தி அப்படின்றோம். அப்படின்னா அந்த இடத்துல புத்திங்கிறது நம்ம திரௌபதி ஞானம் இல்லை, மனசனுடைய நிலைய செயலுடைய நிலை அவ்வளவுதான் சொல்றாங்க. இல்லாத போனாக்கா திரௌபத ஞானம் கூட மனசனுடைய விருத்தின்னு சொல்ல முடிய ஆயிடும், அது கிடையாது. இந்த இடத்துல திரௌபத ஞானம் ஆத்ம குணம், அது ஆத்ம குணத்துக்கும் இதுக்கும் வேற வேதம் இருக்கும் இல்லையோ? அதனால அது வேற இது வேற. ஆகையனால இந்த கிரமம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு நான் சொல்ல பாருங்க, இந்த மாதிரி முதல்ல ஸ்ருதியே இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் ஸ்ருதி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனா ஸ்ருதி இருந்தாலும் அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன திருவள்ளுவர் நமக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒண்ணுமே இல்லை, விரோதம் கிடையாது. இதெல்லாம் தனி இந்திரியம்னு இல்லை, தனி இந்திரியம்னு இல்லை, தப்பங்களா ஒத்துக்கிறமே தவிர்த்து தனி இந்திரியங்களா இல்லை. அந்த விஷயத்துலதான் அர்த்தம். தனி இந்திரியங்களாக இந்த மனசையோ புத்தியையோ அகங்காரத்தையோ அல்லது சித்தத்தையோ சொல்லியிருந்தா நாங்க ஒத்துப்போம். அந்த மாதிரி சொல்லி சொல்லலைங்க. ஆகையினால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. ஆகவே 11 இந்திரியங்கள் அப்படிங்கிறதுதான் சித்தாந்தம். இந்த இந்த இதுன்றது 14ன்றதோ 13ன்றதுதான் கிடையாது. சாங்கியன் சொன்னதோ அல்லது பாத்தஞ்சலி யோகதர்ணகாரன் சொன்னதோ தவறு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சரிச்சு. இப்போ ஸ்லோகத்துக்கு தெரிவிக்கலாம். சாங்கி திரேதோக்தம் அந்தகரணமிஹ மனோ புத்தி அகங்கார பேதாத் சித்தம் சான்யே சதுர்த்தம் விது உபயம் அசத் தாதிருஷ்ருத்யபாவாத் தத் தத் தத்வோக்தி மாத்ரம் நஹி கரணபிதாம் ஆஹ க்ருத்யஸ்து குர்வி புத்யாத்யாக்யா நிரூடா வஜிதேஹ மனசோ ித்ரியமாத்திராத் கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.